ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் திருவாதிரை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய விதி எண் பஞ்சபூத மேல் மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதாத்திய யோகமும் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கர அதாவது அதிகாரமான ஆடம்பரமான யோகமும் இருக்கிறதுனால வீட்டு தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பரமான ஆடை அணிகளன் வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் உருவாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வாய்ப்புகளும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஏ மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இல்லாமல் பண வரவுகளை சந்திக்க முடியும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அக்கம் பக்கத்தில் மரியாதையும் அதே சமயத்தில் உங்களுடைய வாரிசுகளுக்கு சந்ததிகளுக்கு மனோ தைரியமும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவகிரகம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஃப் எண்ணிய காரியத்தில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும் மீடியா ஃபோட்டோகிராஃபர் பத்திரிகை நிருபர் துறையில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால தேவைகளுக்கு இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களையும் பிரபல்யங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ணதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்னேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும் ஆண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மனசில் உறுதியும் திடீர் பதவி உயர்வும் அமையும் பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண காலீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஃப் இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு கட கடந்த காலங்களில் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து அரசு தேர்வு நேர்முக தேர்வு எழுதணுமுங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் நல் வேலை வாய்ப்பு நாடி வரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஆண்களை விட ஒரு சில வீடுகளில் பெண்களுடைய வருமானமும் பெண்களுடைய அதிகாரமும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒரு ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம் நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபம் நிச்சயமான சேமம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்பு அமையும் திருமணமான தம்பதியர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்தரப்பேர் அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேர் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஜே நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த புதன் பகவான் ஜீவன ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது அதே சமயத்தில் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனம்போல் நன்மைகள் நடக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால அதுவும் புதன் பகவானுடைய வீட்டில் அமர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காலை கணீர்களுக்கு இன்றைய நல்ல திருமண வாய்ப்பு அமையும் பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உபாதை அதிகரிக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறது பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் கடினமான அதாவது மளிகை கடை பால் வியாபாரம் செய்கிறவங்க அதே சமயத்தில் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயத்துறையில் உள்ளவங்க இவங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏக மனதாக ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாராயணார் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஐ பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும் புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைய நாளில் ஏற்றுமதிக்கான வாய்ப்பை உணர முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்லதங்கால் அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் பணிவும் துணிவும் பக்குவமாக அமைய பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சேரக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் சத்துரு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால சமையல் சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமும் வருமானமும் வெகுமதியும் அதிகரிக்கும் வெளிநாட்டில் சமையல் சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு திடீர் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அதுவும் ஒரு சில பேருக்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை உணர முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் எந்த சூழ்நிலையிலும் ஏமாறாமல் இருப்பதற்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கிறீங்க பொதுவாகவே வாழ்க்கையில் ஏறுமுகம் காணணும் அப்படின்னா ஆறுமுக வழிபாடு அவசியம் அதே அதே மாதிரி ஏறுமுகம் காணக்கூடிய இந்த வாழ்க்கையில் யதார்த்தமான இந்த வாழ்க்கையில் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு சபரிமலை பொண்ணு பதினெட்டு படிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சபரிமலை சாஸ்தா ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாகவே நீங்கள் ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒருவர் ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருந்துன்னு வைங்களே அதை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்